சங்கமிக்க கலீஃபாமார்களே, நிர்வாக தலைவர், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் சலாம். நமது சபையை பற்றி வெளியில் பேசிய அந்த கருத்தை அருமை சகோதரர் இக்ரீஷ் அவர்கள் மிக அழகாக கூறினார்கள். விமர்சனங்கள் எந்த அமைப்பாக இருந்தாலும் விமர்சிக்கப்படும் தான். ஏனென்றால் இன்று உலகில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருப்பது ஃபேஸ்புக். அந்த ஃபேஸ்புக்கை வைத்துக்கொண்டு ஒரு நாட்டுடைய அரசாங்கத்தையே கவிழ்க்கக்கூடிய அளவிற்கு இன்று அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கிறது. எல்லா அமைப்புகளுமே அந்த ஃபேஸ்புக்கை தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு உபயோகிக்கிறார்கள். அந்த வகையில் நாம் மட்டும் சிலைத்தவர்கள் அல்ல என்பது போல் இயக்க விஞ்ஞான சபையுடைய ஒவ்வொரு மாதாந்திர கூட்டம் நிகழ்ச்சி நமது வலைதளத்தில் வெளியிடும் போது அதனுடைய லிங்க் ஃபேஸ்புக்கில் கொடுத்து கொண்டு வருகிறேன். சென்ற ஒரு நிகழ்ச்சியை கொடுத்த பிறகு ஒருவர் வந்து கமெண்ட் கொடுத்தார். இவ்வளோ நாளாக கமெண்ட் வந்ததில்லை, முதல் முறையாக ஒருவர் வந்து கொடுத்தார். அவர் நம்மளுடைய கொள்கையை இந்த விமர்சிப்பது போல நான் கடவுள் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு போனார். அதாவது இந்த கொள்கை வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமா நான் கடவுளுங்கிற மாதிரி உள்ள ஒரு கருத்தில் அவர் சொல்லிட்டு போயிருக்க. நான் உடனே ஒரு பதில் போட்டேன், இருந்துட்டு போங்க. அதாவது நான் கடவுள்னு அவர் சொல்றாரு, நான் இருந்துட்டு போங்களேன் அப்படின்னு. உடனே அவரு அஸ்தாபில்லா தௌபா உடனே ரிபீட் பண்ண ஒன்று பண்ற. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் என்ன, அது விளங்கி சொல்றோமா விளங்காம சொல்றோமா அப்படிங்கறதல்ல, ஏதோ பந்த வேகத்துக்கு ஒரு ஆளை எதிர்க்கணுங்கிறதுக்காக எந்த வார்த்தையும் உபயோக பண்ணக்கூடியது. இன்னைக்கு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு நிறைய. சோ அதனால நம்ம இதை பத்தி இது பண்ண வேணாம். நம்ம எம்எஸ் அப்துல்லா மகாபண்ணா அவர்களுக்கு கூட தொடர்ச்சியாக ஒருவர் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு சரியான பதிலடியும் வந்து எம்எஸ் மகாபண்ணா மெயில்ல இது பண்ணிட்டு வராங்க. அதை பத்தி கூட உங்களை பேச சொல்லியிருக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய கருத்தை வந்து பரிமாறுங்க. இப்ப நான் பேச நினைச்சது இன்னைக்கு வந்து இந்த பொருளாதார சப்ஜெக்டே நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஏன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி பேசியிருந்தோம், ஷேர் மார்க்கெட் பத்தி பேசியிருந்தோம். இந்த முறை இந்த தங்கத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல வந்து தங்கத்துடைய விலை உயர்வு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது ரொம்ப பேருக்கு தெரியல, கீழே வருமா இல்லை இன்னும் மேலே போயிட்டு தான் இருக்குமா அப்படிங்கிறது வந்து வியாபாரிகளுக்கே வந்து திணறி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் வந்து அமெரிக்கா தான். ஏன்னா அந்த நாட்டுடைய பொருளாதார வீழ்ச்சி, அந்த நாட்டுடைய கடன் மற்ற நாடுகளிலிருந்து பெறப்பட்ட கடனுடைய அந்த தரத்தை வந்து ட்ரிபிள் ஏங்கிற அந்த சர்டிபிகேட்டை டபுள்ஏ பிளஸ்ங்கிற குறைச்சதுனால இப்போ உலகம் மற்ற நாடுகள் எல்லாம் வந்து டாலரை பேஸ் பண்ணி இயங்கிக்கிட்டு இருந்தது ஒரு கணம் அப்படியே ஸ்தம்பித்து நின்றுட்டாங்க. காரணம் என்னன்னா இப்போ அமெரிக்காவுடைய அந்த டாலருக்கு மதிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி வந்துகிட்டு இருக்கு. அப்போ டாலரில் தங்களுடைய நாட்டுடைய கரன்சியை ஃபேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்த நாடுகள் இப்பொழுது தங்களுடைய கையிருப்பு தங்கத்துக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த தங்கம் வந்து ஒவ்வொரு அரசாங்கமும் டாலர் வச்சுக்கிற அளவுக்கு தங்கத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினச்சா தங்கத்துடைய டிமாண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி, அதாவது பொருளாதார வீழ்ச்சி இன்னொரு வீழ்ச்சி அந்த உலகத்துக்கு வருவதற்குள்ள ஒரு சாத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் கூறுறாங்க. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அமெரிக்காவில் இருக்கு, ஆனால் 8000 டன் தங்கம் வந்து அமெரிக்காட்ட இருக்கு. உலகத்திலே நம்பர் ஒன் அவன்ட்டு தான் தங்கமே 8000 டன் இருக்கு, வேற எந்த நாட்டிலையுமே கிடையாது. ஆனால் இவ்வளோ பெரிய பொருளாதார வீழ்ச்சியில் இன்னைய வரைக்கும் ஒரு கிராம் கூட அவன் எடுத்து தன்னுடைய தேவைக்காக விற்பனை செய்யலை. இப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதன் வந்து இப்போ நம்ம இருக்கிறோம்னா ஒரு 10 பவுன் அல்லது ஒரு 50 பவுன் வீட்டில் வச்சுருப்போம். நமக்கு ஒரு கஷ்டம்னா என்ன பண்ணுவோம்னா கடன் வாங்குவோம்னா எப்படின்னா நமக்கு இன்னொரு சோர்ஸ்
பணம் வர்றதா இருந்தா கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுத்துருவோம். இன்னொரு சோர்ஸ் இல்லைங்கிற பட்சத்தில் இருக்கிற நகையை பேங்க்ல அடமானம் வச்சுட்டு அல்லது அதை வந்து வித்துட்டு அந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் எல்லாம் கடன் வாங்கியிருக்கிறாங்க, ஆனா தன்னுடைய அந்த தங்கத்து மேல இன்னும் கை வைக்கல. அப்படி அந்த விற்பனைக்கு மார்க்கெட்டுக்கு வந்தால் தங்கத்துடைய விலை இறங்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி சீனா, சீனாவுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மிக கடுமையாக இப்போ அமெரிக்காவும் தாண்டி வரக்கூடிய அளவுக்கு நம்ம இந்தியா சீனா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்களுடைய அரசு வந்து இப்போ ஒரு புதிய தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. 1000 அதாவது ஒரு 10% தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு முதல் முறையாக அவங்க அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 10% தங்கத்தில் கொண்டுட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 10% தங்கம் அவங்க வாங்குவதற்கு 2 ஆண்டுகள் ஆகும். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு டிமாண்டு. ஏன்னா அந்த சீனா அரசு மிகப்பெரிய அரசு, அந்த பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் உள்ள நாடு சீனா. அப்போ அந்த 10% வாங்குவதற்கு 2 ஆண்டுகள் அப்படின்னா ஒரு நாடு தீர்மானிச்சது. மற்ற நாடுகள் எல்லாம் இப்போ ரொம்ப மிக வேகமாக தங்கத்து மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. அதனால பார்த்தீங்கன்னா 1 மாசத்துல 25% லாபத்தை உலகத்தில் வேற எந்த ஒரு வியாபாரமும் இதுவரை கொடுக்கல தங்கத்தை தவிர. ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையான வீழ்ச்சி. ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம்டா என்ன சென்ற ஆண்டுகள் அல்ல ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 100 திரகம் 1 கிராம் 22 அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அந்த பிரைஸ் அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் கூட மாற்றங்கள் இருக்காது. அப்படியே மாறினா ஒரு 25 ஃபில்ஸ் மாறும் அல்லது ஒரு 50 ஃபில்ஸ் தான் மாறும். இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில் பார்த்துட்டு வந்தோம்னா 207, சாயங்காலம் பார்த்தீங்கன்னா 210. ஏன்னா அதாவது ஒரு ஹார்ட் அட்டாக்கே வர்ற அளவுக்கு இந்த விலைகள் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ரொம்ப பேருடைய கருத்து என்னென்னா நகைக்கடெல்லாம் வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து ஒரு கண்ணோட்டம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஏன்னா இந்த வியாபாரம் இப்போ வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறாரு, அவர் போய் ஒரு ஹோல்சேலில் தன்னுடைய கடைக்கு வந்து கொள்முதல் பண்ண போறாருன்னா அரிசி வாங்கினா அந்த அரிசிக்கு காசு தான் கொடுப்பாங்க, பருப்பு வாங்கினா அது காசு தான் கொடுப்பாங்க. ஆனால் தங்க கடையில் அப்படி இல்லை. தங்கத்துடையது அப்படின்னா தங்கம் வாங்கினா அதுக்கு பதிலாக தங்கம் தான் கொடுப்போம். இது வந்து கோல்ட் டு கோல்ட். தங்கம் வாங்கினா காசு கொடுக்கறது தான் இருக்கு, இது அன்பிக்ஸ். இப்ப ஒரு தங்கத்தை வாங்கிட்டு இன்னைக்கு 200 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கிறேன், காசு கொடுத்துட்டேன், செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனா அதுல ஒரு ஆப்ஷன் என்னன்னா நீங்க வாங்குறது பிக்ஸா அன்பிக்ஸா. பிக்ஸ் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு 200 ரூபாய் தங்கம் நான் வாங்கிட்டேன், நாளைக்கு 100 ரூபாய்க்கு போனாலும் அல்லது 300 ரூபாய்க்கு போனாலும் எனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதே நேரத்தில் அன்பிக்ஸில் வாங்கிட்டேன், இன்னைக்கு 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், நாளைக்கு 100 ரூபாய் வந்துருச்சுன்னா நான் திரும்ப போய் அவர்கிட்ட 100 ரூபாய் ரிட்டர்ன் வாங்கிடுவேன், இது அன்பிக்ஸ். அதே நேரத்தில் 300 ரூபாய் போச்சுன்னா அவர் என்கிட்ட வந்துடுவார், நீங்கள் 200 ரூபாய் கொடுத்தீங்க, இன்னைக்கு கோல்டு 300 ரூபாய், 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்கணும். அப்போ வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அன்பிக்ஸில் தான் 75% பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வியாபாரத்தில் திடீர்னு இறக்கம் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் தன்னுடைய கஸ்டமர் தன்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க லாஸ் ஆகிடுவாங்க. அதனால கஸ்டமர் ஃபிக்ஸ் பண்ண இவங்க அவங்க ஹோல்சேல் பார்ட்டிக்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் தங்கத்துடைய நிலவரம். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் வந்து தங்க மார்க்கெட்டு இயங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அதில் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இவ்வளோ நாளாக விட்டுட்டு நம்ம ஆட்கள் இப்போ தான் யோசனையே பண்ணுறாங்க. ஏன்னா சில பிள்ளைகள் ஃபோன் பண்ணி கேட்டாங்க தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 ஆண்டுக்குள்ளே 1200 டன் இந்தியாவுக்கு தங்கம் தேவைப்படுதுங்கிறோம். காரணம் என்ன, அதிகமான மக்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க, அதுதான் அதோடைய மிகப்பெரிய ஒரு காரணம். அது மட்டும் இல்லை, நம்ம இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தங்கம் 550
டன். அமெரிக்கால 8,000 டன் வச்சிருக்கான், ஜெர்மனி 3,500 டன், இத்தாலி 3,000 டன். ஆனா இந்தியாவில் இருக்கிறது வெறும் 550 டன் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கு. மக்கள்கிட்ட சேமிப்பு மனப்பான்மை இருக்கிறதுனால மிகப்பெரிய தங்கம் இருக்கு. ஆனா அந்த தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால அந்த தங்கம் முடக்கி வட வைக்கப்படுதே தவிர அதனால யூஸ் இல்லை அப்படிங்கிற விலை வேணா ஏறலாம், விற்க போறப்ப நமக்கு லாபம் இருக்குது. ஆனா அந்த பணத்தை வச்சு அந்த பணத்தினால யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால பொருளாதார தட்டுப்பாடு மிக விரைவில் இந்தியா எதிர்நோக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபுணர் கருத்து சொல்றாரு. ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த கூட்டத்தோட கூட்டமா நம்மளும் அது எது நடந்தாலும் நம்ம கிலோ கணக்கில் வாங்க போறது இல்லை, ஏதோ நம்மளால முடிஞ்சது. இப்போதைக்கு சேஃப் சைடு அப்படின்னு சொன்னீங்கன்னா தங்கம், தங்கத்துல நம்ம இருந்துச்சுன்னா வாங்கலாம். சரி, இப்ப நாம போய் சமயத்துல திடீர்னு ரேட் இறங்கும் போது மார்க்கெட்டுக்கு போனா தங்கம் கிடைக்கிறது இல்லை. ரொம்ப ரேட்டு ஏறி போய் மார்க்கெட்டில் போய் கேட்டாலும் தங்கம் கிடைக்காது, ஏன்னா அதை டிமாண்ட் ஒழிச்சு வச்சுருவானுங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பங்கு சந்தையை யூஸ் பண்ணிக்கலாம், ஷேர் மார்க்கெட். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணிட்டானோன்னா கோல்டு ETF ஃபண்டு இது மாதிரி இப்போ ICICI பேங்க், SBI பேங்க் எல்லாமே கொண்டு வந்துட்டான். இப்போ 1 கிராம் பியூர் கோல்டு 2,850 ரூபா இன்னைக்குள்ள காஸ்ட்னா அதே காஸ்ட்டுக்கு நம்ம வாங்கிக்கிறோம், வாங்கி நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு எப்போ விற்கணும், இப்போ உதாரணத்துக்கு 3,500 ரூபா தங்கம் எல்லாம் ஏறி இருக்கு, இம்மிடியேட்லியா நம்ம உட்கார்ந்த இடத்துலயே அதை சேல் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கு புரோக்கர் அந்த கமிஷன் இந்த கமிஷன், பிசிக்கலாக கொண்டு வந்தது வீட்டில் வச்சு திருட்டு போய் தூக்கிட்டு போயிட்டான், இந்த மாதிரி பயங்களே கிடையாது. ஆனால் இது பிசிக்கல் கோல்டு அல்ல, பேப்பர் கோல்டு, கோல்டுன்னு எழுதியிருக்கோம் அவ்வளோதான். மற்றபடி அந்த காசுக்கு நம்ம கடையில் போய் தங்கம் வாங்கிக்கலாமே தவிர பேங்க் தங்கமாக கொடுக்காது. தங்கமாக கொடுக்குற ஒரு ஃபண்டும் இருக்குங்கிறாங்க, அதோடைய விவரம் என்னங்கிறது இன்னும் தெரியல எனக்கு. ஸோ இது மாதிரி உள்ள சூழ்நிலைகள் இப்போ நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது. அதனால் சேமிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இப்போ மிகப்பெரிய ஒரு கட்டாயமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் நம்ம சைடை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா அது ஒரு 50 கோடி 100 கோடி போடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு, அதனால் பெண் பிள்ளைகள் இப்போ வச்சுருக்கிறவங்க இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக 1 கிராம் 4 கிராம் 5 கிராம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஆவரேஜ் SIP அதாவது சிஸ்டமேட்டிக் பிளான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிறது நமக்கு ரொம்பவும் நல்லது, சால சிறந்தது. ஏன்னா இதோடைய வள கோல்டுடைய இது இன்னொரு இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே 225 திரகம் 30 திரகம் வரைக்கும் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. நடக்கலாம், அதாவது 100 ரூபாய் இருக்கும்போது 110 போவோமான்னு நினச்சோம், இன்னைக்கு 207 என்னாலேயே நம்ப முடியல. 20 வருஷமாக அங்கே இருக்கிறேன், என்னுடைய மகள் பிறந்தப்ப அப்படி தான் ஒரு டிடி பார் ஒன்று வாங்கி ஒரு மகளுக்காக கொண்டு வாங்கினப்போ 3,900 அதே டிடி பார் இன்னைக்கு நான் வாங்க நினச்சேன்னா 26,000 திரகம், கிட்டத்தட்ட 6-7 மடங்கு அது வளர்ந்துருக்கு. இதெல்லாம் ஒரு குறுகிய காலம்தான். அதனால் சேமிப்புடைய பழக்கத்தை நம்ம மிக கட்டாயமாக ஏற்படுத்தணும். அதே நேரத்தில் சேமிக்கிற வழிகள் பல மாதிரி இருக்குது. ஊரில் போனோம்னா உடனே LIC-காரர் கொண்டுட்டு அதில் போடுங்க இதில் போடுங்க அப்படின்னு சொல்லி 20 வருஷம் 30 வருஷம் 30 வருஷம் கழிச்சு 1.5 லட்சம் 2 லட்சம் கிடைக்கும். அந்த நேரத்தில் அது 2 லட்சம் ஒரு மளிகை கடை வாங்குற அளவுக்கு தான் அந்த பணத்துடைய வேல்யூ. ஏன்னா இப்போ அந்த மாதிரி கடுமையான விலைவாசிகள் எல்லாம் ஏறி போச்சு. அதனால நம்ம சேமிக்கிறது இன்னைக்கு 5 ரூபா, ஏன்னா இன்னைக்கு எழுதுறோம் ஒரு புத்தகத்தில் ஒரு 5,000 ரூபாய் போட்ட ஆள் 15 வருஷம் கழிச்சு 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறாருன்னா அவருடைய சேமிப்புடைய அந்த கால்குலேஷன் அவருடைய ஆராய்ச்சி எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நம்மளால நம்பவே முடியல, வெறும் 5,000 ரூபாய் போட்டு 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறார். ஏன்னா இதே 1 கோடி ரூபாய் போட்டு வெறும் 5,000 ரூபாயும் ஒன்றும் இல்லாமல் ரோட்டுக்கு வந்த ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பங்கு சந்தையுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏற்கனவே ஒரு முறை நம்ம பேசியிருக்கிறோம், தயவுசெய்து அதில் நம்ம ஒரு சின்ன சின்ன தொகைகளாக அதை பழகிக்கிட்டு அதில் சேமிச்சுட்டு வந்தோம்னா பின்னால் நமக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பிரயோஜனம் இருக்குது. ஆனால் அந்த கடந்த 2 வருஷமாக பங்கு சந்தையுடைய வீழ்ச்சி கொஞ்சம் டவுன் ஆகிட்டு வருது. இந்த அதோடைய தாரக மந்திரம் என்னன்னீங்கன்னா இறங்கும் போது வாங்கணும், ஏறும்போது விற்கணும், இதுதான் அதோடைய தாரக மந்திரம். ஸோ இன்னைக்கு பங்கு சந்தையை பற்றி மிகப்பெரிய ஒரு குழப்பமும் நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஷரியா பங்குகள்னு சொல்லிட்டு சரியத்தடிப்படையில், அதாவது இந்த லிக்கரு
அப்புறம் வட்டி இது மாதிரி இல்லாத கம்பெனிகளாக ஹலாலான கம்பெனிகளாக அனலைஸ் பண்ணி பிரித்து கடன் தொல்லை இல்லாத கம்பெனிகள் இப்படி பிரித்து நிறைய கம்பெனிகளை வகுத்து வச்சுருக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி கம்பெனிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே மிகப்பெரிய நம்ம நஷ்டப்படாத அளவுக்கு நம்ம வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம முயற்சி பண்ணி நல்லா அனலைஸ் பண்ணி, ஏன்னா எதுலையாவது போட்டால் கண்ட மூடிக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டுன்னு அண்ணன் சொன்னார், நான் போய் போட்டுருவோம்ட்டு அதை பற்றி தெரியாமல் தேவை போட்டுறாதீங்க, போடுறதுக்கு முன்னால் அதை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதை போடுறதுக்குள்ள ஆலோசனை செய்யுங்க. இது மிகப்பெரிய சப்ஜெக்ட், இது பேசுனா நிறைய பேசிக்கிட்டு இருக்கலாம். இப்போதைக்கு எனக்கு இந்த வாய்ப்பை தந்தமைக்கு மிக்க நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.